நம்ம கனெக்டிங் நேர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விமல் என்னோட 1.5 கோடி பணத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்னு விமல் பேரில் சென்னை விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் திரைப்பட தயாரிப்பாளர் சிங்கார வேலன் பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு. விமல் இஷ்டம் புலிவால் போன்ற தோல்வி படங்களை கொடுக்கவும் மன்னார் வகேரா அப்படிங்கிற ஒரு படத்தை அவரும் ஃப்ரெண்டு மூலியமாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கார வேலன் அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு கோபி என்ற ஒரு மூலியமாக. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் சிங்கார வேலன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கலவாணி டூவில் நான் நடிக்க போகிறேன், அதுக்கு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு விமல் சொன்னதாகவும், அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சிங்கார வேலன் கேஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சர்க்குணம் அவர்களே தயாரிச்சிருந்தாரு. இதை பற்றி நான் விமல்கிட்ட கேட்ட போது உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. 2 வருடங்கள் ஆகியும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவரோட தரப்பு ஒரு வாதமாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி விமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு சிங்கார வேலன் மீது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியான ஆவணங்களை கொண்டு இவர் வந்து என்ன பணம் மோசடி பண்ண பார்க்குறாரு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ விலங்கு வெப்சீரிஸ் நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த தயாரிப்பாளர்கிட்டையுமே போயிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. இந்த வழக்குகளுக்காக பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனை போலீஸார்கள் கைது பண்ணியிருக்காங்க. முன்ஜாமீன் மூலமா வெளியே வந்திருந்த சிங்கார வேலன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 15 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு ஆர்டரை சிங்கார வேலன் பார்த்தீங்கன்னா மதிக்காமல் போய் கையெழுத்து போடாமல் இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்னைக்கு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. கோர்ட்டோட ஒரு ஆர்டரை மதிக்க தவறியது அண்ட் விமல் மீது போலியான ஆவணங்கள் கொண்டு பண மோசடி ஈடுபட்டது. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா போலீஸார் இப்போ இவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இது ஒரு புறம் இருக்க தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகர் தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். ரீசெண்டாக அவரோட நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அண்ட் அடுத்து மே மாதம் விருந்தா அவரோட நடிப்பில் டான் படம் வெளிவர இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் SK20 பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் இருக்காமா. அடுத்து சிங்கப்பாதை படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் அப்படின்னு 2 கேரக்டர், அப்பாவுக்கு சாய் பல்லவி ஹீரோயினாகவும் மகனுக்கு கீர்த்தி செட்டி ஹீரோயினாகவும் நடிக்க போவதாக தகவல் வந்திருக்கு. அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் கமலஹாசனோட தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரரை மையப்படுத்தி எடுக்கப்பட போகுதாமா, முழுக்க முழுக்க ராணுவ வீரர்களோட பிரச்சனையை மட்டுமே இந்த படம் பேச போகுதாமா. அடுத்தடுத்து ஏன் சிவகார்த்திகேயன் இவ்வளவு ஒரு வேகமா அவங்களோட படங்கள் எல்லாம் முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பாத்தீங்கன்னா இப்ப ஹாலிவுட்ல வந்திருக்கு. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய கடன் நெருக்கடியில இருக்காராமா. அந்த கடன்களை எல்லாம் அடைக்கதான் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவசர அவசரமா முடிச்சுக்கிட்டு இருக்காராமா. போகிற போக்க பார்த்தா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியோட சேர்ந்துருவார் போல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.